வெல்கம் டு குயிக் ரெசிபீஸ். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எள்ளு துவையல் தான் செய்ய போறேன். அம்மியில அரைச்சி எள்ளு துவையல் செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. எள்ளு துவையல் அரைக்க போறேன். அடுத்தது குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்குல்ல, இப்ப நான் வந்து எள்ளு துவையலுக்கு என்னன்னா எள்ள வந்து வறுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு லெமன் சைஸ் கூட இல்ல, கொஞ்சம் சின்னதா புளி எடுத்திருக்கேன். அஞ்சு பல்லு பூண்டு, அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வரமிளகாய் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நேவா அரைச்சுக்கிறேன். நல்லா வந்து வரமிளகாய நான் நேவா அரைச்சிட்டேன். இப்ப அஞ்சு பல்லு பூண்டு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சுக்கிறேன். நல்லா அரைச்சிட்டேன். இப்ப வறுத்து வச்சிருக்க எல்லையும் சேர்த்துக்கிறேன். எல்லை சேர்த்துட்டு கடைசியா புளி வச்சு அரைச்சுக்கிறேன். எல்லை கொஞ்சம் வச்சு அரைச்சோன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சுக்கிறேன். நல்லா எள்ளு துவையல் அரைக்க போறேன். அடுத்தது குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்குல்ல, இப்ப நான் வந்து எள்ளு துவையலுக்கு என்னன்னா எள்ள வந்து வறுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு லெமன் சைஸ் கூட இல்ல, கொஞ்சம் சின்னதா புளி எடுத்திருக்கேன். அஞ்சு பல்லு பூண்டு, அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வரமிளகாய் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நேவா அரைச்சுக்கிறேன். நல்லா வந்து வரமிளகாய நான் நேவா அரைச்சிட்டேன். இப்ப அஞ்சு பல்லு பூண்டு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சுக்கிறேன். புளி வச்சு நல்லா அரைச்சிட்டேன். இப்ப வறுத்து வச்சிருக்க எல்லையும் சேர்த்துக்கிறேன். எல்லை சேர்த்துட்டு கடைசியா புளி வச்சு அரைச்சுக்கிறேன். எல்லை கொஞ்சம் வச்சு அரைச்சோன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சுக்கிறேன். நல்லா எல்லை வந்து நல்லா அரைச்சிட்டு இருக்கேன். இப்ப அது கூட வந்து எடுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்து வச்சு நல்லா இதோட அரைச்சுக்கிறேன். எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. எள்ளையும் வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்ப இதை வந்து நான் வந்து வலிச்சுக்கிறேன். எள்ளை வந்து நல்லா அரைச்சிட்டு இருக்கேன். இப்ப அது கூட வந்து எடுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்து வச்சு நல்லா இதோட அரைச்சுக்கிறேன். எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. எள்ளையும் வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்ப இதை வந்து நான் வந்து வலிச்சுக்கிறேன். துவையல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையா இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.